நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பொருட்களை வாங்கும் போது மிகவும் அவதானம். உற்றுநோக்களை ஏற்படுத்திய ஐநா அமர்வு. முதல் நாடு ஸ்ரீலங்காவிற்கு அழுத்தம். 2023 பெப்ரவரி வரை உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரிக்கை. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு தொடர்பில் ரணிலின் புதிய நகர்வு. இலங்கையில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த நிறையில் உற்பத்தி செய்து ஏமாற்றும் மோசடி வர்த்தகம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பிஸ்கட், சவற்காரம், பட்பசை, மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் போன்ற பொருட்களில் இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். எடையை பொருட்படுத்தாமல் விலை குறைவாக இருப்பதாக நினைத்து கொள்வனவு செய்வோர் பணத்தை இழக்கின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில உற்பத்தியாளர்கள் இந்த பொருட்களை சலுகையொன்று விளம்பரம் செய்து குறைந்த விலையில் விற்பனை செய்வதாகவும், ஆனால் சாதாரண விலையுடன் ஒப்பிடுகையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சில வகையான பிஸ்கட்டுகள் 50, 60, 70 கிராம் போன்ற சிறிய பாக்கெட்டுகளில் தயாரிக்கப்பட்டு விலை குறைவு என்று போலி காரணத்தினால் சந்தையில் வெளியிடப்பட்டு நுகர்வோருக்கு நன்மை பயக்கும் என உற்பத்தியாளர்கள் விளம்பரங்கள் செய்கின்றனர். நுகர்வோரை ஏமாற்றி சவர்க்காரம், மிளகாய் போன்ற மசாலா பொதிகளை மக்கள் இவ்வாறு ஏமாற்றி விற்பனை செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையில் இன்று ஆரம்பித்த 51வது அமர்வின் முதலாம் நாள் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை நிலவரங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளவை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாள் அமர்வில் இலங்கை தொடர்பாக 2 தடவைகள் உரையாற்றிய பதில் மனித உரிமைகள் ஆணையாளர் நடா அல் நசீப் இலங்கை மீது ஐநா மனித உரிமை பேரவை தொடர்ந்தும் கண்காணிப்பை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்ததுடன் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய விடயங்கள் நிறைவேற்றப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா இவற்றை நிராகரித்துள்ளது. பிரித்தானிய மகாராணி 2வது எலிசபெத் மகாராணியின் மரணத்துக்கு மௌனஞ்சலி செலுத்தப்பட்ட நகர்வுடன் ஆரம்பமான இன்றைய அமர்வில் முதலாவது விடயமாக மியான்மர் நிலவரங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் இலங்கை குறித்த விடயங்களே மதியம் வரை நீடித்திருந்தது. இதுவரை மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக பதவி வகித்த மிச்சர் பச்சலட் கடந்த மாத இறுதியுடன் தனது பதவி காலத்தை முடிவு செய்துள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் பதில் ஆணையாளராக நனா அல் நசீப் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்திற்கு தேவையான உரையாடலை உருவாக்குவதற்கு புதிய அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் ஜனநாயகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் சீர்திருத்தங்கள் முக்கியம் எனவும் தெரிவித்துள்ள அவர், இலங்கையில் போர்க்குற்றங்கள் உட்பட குற்றங்களை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்கு சுதந்திரம் நிலைநாட்ட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் நிலைமை இன்னமும் மிகவும் பலவீனமாக இருப்பதால் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஆணையாளரின் அறிக்கையிடலை அடுத்து அதன் மீதான விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலில் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி, ஜெனீவாவில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இலங்கை மக்களின் இறையாமையை மீறுவதால் அதனை நமது நாடு நிராகரிப்பதாகவும், அதேபோல் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான வெளியான விசாரணை பரிந்துரைகளை திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு நிறைவில் இடம்பெறவிருந்த உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த விமல் வீரவன்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வி அமைச்சரிடம் கடிதம் மூலம் நேற்று அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கோவிட் தொற்றால் நீண்டகாலமாக பாடசாலைகள் மூடல், சுமார் 100 நாட்களாக ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம், எரிபொருள் நெருக்கடி போன்ற பிரச்சனைகளினால் கல்வி செயற்பாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள தடையை அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் மீண்டும் பாடசாலை வழக்கம் போல் நடைபெற்றால் இப்போது தோற்றும் மாணவர் அவர்களுக்கு மீண்டும் பரீட்சைக்கு தயாராகுவதற்கு குறைந்தபட்சம் 7 மாதங்கள் மாத்திரமே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை 2021 ஆண்டு பரீட்சை முடிவுகள் வெளியாகி 3 மாதங்களுக்கு பின்னர் நடத்துவது நியாயமில்லை என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். ஆகவே பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு நியாயமான கால அவகாசம் வழங்கி 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பரீட்சையை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலையிலிருந்து மீள பல்வேறு துறைகளினூடாக உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இன்று முற்பகல் ஸ்ரீலங்கா அதிபர் அலுவலகத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் இருதரப்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு துறைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
கொண்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வதிவிட தூதுவக்குழு படிப்பாளர் சென்சென் பிரதிபணிப்பாளர் உத்சவ் குமார் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகரும் அதிபர் பணிக்குழாம் பிரதானியுமான ஷாகல ரத்நாயக உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை, பொருட்களை வாங்கும் போது மிகவும் அவதானம். உற்றுநோக்களை ஏற்படுத்திய ஐநா அமர்வு முதல் நாளில் ஸ்ரீலங்காவிற்கு அழுத்தம். 2023 பிப்ரவரி வரை உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரிக்கை. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு தொடர்பில் ரணிலின் புதிய நகர்வு.